நிசா, நீ சீக்கிரமா குணமாயிருவோமா? நாம வீட்டுக்கு போயிடலாம். டாடி வந்துட்டாரு அங்கு. கண்டிப்பா வருவாருமா, இப்ப டெல்லி போயிருக்காரு, சீக்கிரமாவே வந்துருவாரு. அப்படின்னா நான் இங்கே இருப்பேன். அப்ப இங்க வர வரைக்கும் நான் வீட்டுக்கு போக மாட்டேன். கூட வந்து பாத்துக்க. எஸ் சார், மனிஷா கிட்ட பேசிட்டு உங்களுக்கு போன் பண்றேன் சார். ஓகே சார். ஹலோ. ஆ, கண்டுபிடிச்சிட்டீங்களா? முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் சார். கடமையில அவ்வளவு அலட்சியம். செத்து போனது என் பையன். முதல்ல என் பையன் ராகுல் செத்து போனா, இப்ப என் ஃப்ரெண்டும் செத்துட்டான். அப்ப நீங்க ஜாக்கிரதையா இருங்க. அதுக்கு என்ன அர்த்தம் இன்ஸ்பெக்டர்? ராகுலோட கொலைக்கும் உங்க ஃப்ரெண்டோட கொலைக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்காதான் சொன்னேன். உயிரை காப்பாத்திக்குங்க. நீங்க உங்க வேலைய பாருங்க. என்ன காப்பாத்திக்க எனக்கு தெரியும். யார் என்ன வேணா சொல்லட்டும், நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. நான் சொல்றது எப்பவுமே தப்பாகாது. உங்களுக்கு ஆயுசு ரொம்ப கெட்டியா இருக்கு. உங்களுக்கு எதிரிங்க எத்தனை பேர் இருந்தாலும் சரி, அவங்க அத்தனை பேரும் ஒன்னு சேர்ந்து உங்களை எதிர்த்தாலும் எதுவும் செய்ய முடியாது. நான் சொல்றது எப்பவுமே தப்பாது. இங்க பாரு விஸ்வநாதன், உன் ஜோசியத்து மேல எனக்கும் நம்பிக்கை இருக்கு. ஹலோ ஆபீசர். உங்களுக்கு எப்படி தெரியும் நான் போலீஸ் ஆபீசர்னு? அங்க நிக்கிற போலீஸ் வண்டியை பார்த்ததா? அரசாங்கத்தோடு குட் பை. கொஞ்ச நாளைக்கு முன்னால ஒரு என்கவுண்டர் பண்ணனே திவான் சென்டர்ல. ஆமா சார், அவன் பேர் நந்து. அவன் கூட ஒரு பொண்ணு இருந்தால்ல சார். அவ இப்ப எங்க இருக்கான்னு கண்டுபிடிங்க.